சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இறைநிலை அனுபவத்துடன் வாழ. நம சிவாய். ஸ்ரீ மகா பிரதிங்கிராவேலி பீடம் தாராபுரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நமது பீடத்தில் மாந்திரீக தாந்திரீக உபாசனை பயிற்சி, மந்திர ஜப பயிற்சி. மந்திரம் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும் வரைக்கும் உங்களுக்கு அந்த மந்திரம் எப்படின்னு நம்ம சொல்லித்தர்றோம். இது பயிற்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யந்திரம் சக்கரங்கள் எப்படி எழுதுவது, எப்படி பூஜிப்பது, இது தாந்திரிக முறையாகவும் மாந்திரிக முறையாகவும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். உபாசனை, உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை, பிற குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், நம்ம வீட்டில் வாசம் செய்யும் அளவிற்கு காளி உபாசனை, பிரத்திங்கிரா தேவியுடைய மூல மந்திர உபாசனை, நேரடியாக இது 20 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த அன்னைக்கு பாடம் எடுக்கப்படும். பிரத்திங்கிரா தேவியுடைய மூல மந்திரம் உங்களுக்கு அந்த அன்னைக்கு வழங்கப்படும், அறிவிக்கப்படும். இப்படி எது வேணாலும் நம்ம யோசிச்சுக்கலாம், ஆனால் அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூட்சமான முறையில் அது சொல்லித்தரப்படும். மந்திர தீட்சை வழங்கப்படும், உச்சிஷ்ட மகாகணபதி மந்திர தீட்சை வழங்கப்படும், நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். பாலா திரிபுர சுந்தரி, 18 சித்தர்கள் வணங்கிய பாலா தெய்வம், அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா, உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்தா எங்களிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அம்பாளை வேண்டிக்குங்க, பாலாவை உபாசனை செய்யணும்னு வேண்டிக்குங்க, கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறும். 5 மணிக்கு ஹோமங்கள் நடைபெறும். இந்த பயிற்சி பெற்றவர்கள் ஹோமத்தில் அமர வைத்து உங்களுக்கு மந்திர தீட்சை வழங்கப்படும். இது தொழிலாக செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டிலிருந்து தெய்வ வணக்கங்கள் செய்யக்கூடிய பக்தர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படும். இதில் காரிய தடை நீக்குவதற்கான பயிற்சிகள் கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு சந்தேகமானது ஏதாவது இருந்தால் அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு அந்த அன்னைக்கு கற்றுத்தரப்படும். திருமண தடை, வியாபார தடை நீங்குவது எப்படி, அஞ்சனம் செய்யும் முறை எப்படி, ஒரு கயிறு மந்திரிக்கு அதில் மந்திர ஜபங்கள் சொல்லி எப்படி நம்ம கட்டிக்கொள்வது, மற்றவங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்க முடியும், இது மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தால் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பல விசேஷமான பயிற்சிகள்லாம் அன்னைக்கு நடைபெறும். 20 பேர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. முடிந்தளவுக்கு வெண்ணிற ஆடை அணிந்து வரவும், பேண்ட் ஷர்ட்டு போட்டு வர வேண்டாம். பேண்ட் ஷர்ட் போட்டு வர வந்தாலும் இங்கே வந்தோன்னே வெள்ளை நிற உடை அணிஞ்சிட்டிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் சர்வசித்தி சங்கல்ப தியானம் கொடுத்ததுக்கப்புறம்தான் இந்த பயிற்சி எல்லாம் வழங்கப்படும். நம சிவாய். முன்பதிவு ரொம்ப அவசியம். உன்ன இப்போ பௌர்ணமி வர காலத்துலேருந்து மறுபடியும் ஒரு 15 நாள் அமாவாசை, 10 நாட்களுக்கு முன்னால் இது நீங்கள் எங்களுக்கு
தெரிவிச்சிட்டிங்கன்னா, உங்கள் பேர் நட்சத்திர ராசி உங்கள் புகைப்படம் இருந்தாலும் கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு மட்டும் அனுமதி. 20 பேர்த்துக்கு மேலே அனுமதி இல்லை. மந்திரம் இல்லை அந்த பயிற்சி பெறுபவர்கள் மட்டும் வந்தால் போதும். ஒருவர் பயிற்சி எடுக்கணும்னா ஒருவர் மட்டும் வந்தால் போதும், இருவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட மாட்டாது. இது மறைமுகமாக நேரடியாக குருவின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தீட்சை. பயிற்சிகளை பெற்று இந்த உலகுக்கு நன்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்கார். இந்த மந்திர தீட்சை பெறுபவர்கள் குறிப்பாக இந்த அமாவாசை ஹோமத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு அந்த அன்னைக்கு ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சம் நமது பீடத்தின் மூலமாக மந்திரம் ஜபித்து நமசிவாய மந்திரம் ஓதி ஒரு தாந்திரிக முறையில் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு வழங்கப்படும். இது நாமே இமாலயம் சென்ற பொழுது அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்த அற்புதமான ருத்ராட்ச மாலை. இது கடைகளில் வாங்குகிற ருத்ராட்சம் அல்ல, இது அனுதினமும் நமது பீடத்தில் நமசிவாயம் ஓதி 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 அது முழுமை பெற்று சிவமாக இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு நமது பீடத்தின் மூலமாக பயிற்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படுகிறது. ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கும் இது வழங்கப்படும். அன்றன்னைக்கு விசேஷமான ஒரு சில பொருள்கள் உங்களுக்கு வழங்கப்படும், அதை கையாள்வது எப்படின்னு சொல்லித்தரப்படும். நமசிவாயம்.